எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பிச்சு கிச்சன் சேனல்ல உடலுக்கும் உணர்ச்சிகளுக்கும் புத்துணர்ச்சி தரக்கூடிய சுலைமணி டீ எப்படி தயார் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். கேரளாவில் ரொம்பவே பாப்புலரான இந்த சுலைமணி டீயை நமது கிச்சனில் இப்போது ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க, சிறிதளவு இஞ்சி எடுத்து நல்லா சதைத்து வச்சுக்கோங்க. பட்டை ஓரிரு துண்டுகள், ஏலைக்காய் இரண்டு அல்லது மூன்று, எலுமிச்சை அரை மூடி, கிராம்பு மூன்று. ரெண்டு கிளாஸ் வரைக்கும் நான் டீ ரெடி பண்ண போகிறதுனால 2.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது அதில் நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சியை போட்டாச்சு. அடுத்ததாக கிராம்பு, ஏலக்காயையும் நசுக்கி போட்டுருங்க. இப்போ பட்டை ஓரிரு துண்டுகளை போட்டுருங்க. ஒரு அரை நிமிடம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஓகே, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 1.5 டீஸ்பூன் வரைக்கும் நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம். டீத்தூள் போட்டு கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த சர்க்கரை பயன்படுத்துவீங்களோ, பொதுவாக இனிப்புக்காக வெல்லமோ அல்லது வெள்ளை சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எதை பயன்படுத்துவீங்களோ அதை இப்போது சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு எந்தளவு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரை மூடி எலுமிச்சம்பழத்தை இப்போது புழிஞ்சு விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இளம் சுட்டில் வந்து நீங்கள் இந்த சுலைமணி டீயை பருகுங்க. காலை நேரத்தில் இந்த டீயை நீங்கள் பருகிறதுனால உங்கள் உடலுக்கும் உணர்ச்சிகளுக்கும் புத்துணர்ச்சி பெற்று உங்களுக்கு அந்த நாள் ரொம்பவே சிறப்பாக அமையுங்கிறத கேரண்டியாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாங்க.